அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. குவைத் ஓட்டுநர் சேமித்துடைய யூடியூப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இணையதளங்களில் உள்ள உறவுகள் அனைவரும் எப்படி இருக்கிறீங்க? நலமாக உள்ளீர்களா? இன்றைக்கான பதிவு நாள் 3/1/2019. இன்றைக்காக உங்களுக்கு குவைத் நாட்டில் உள்ள ஒரு முக்கியமான தகவலை பற்றியும், மேலும் பேங்க் ரேட், கோல்ட் ரேட் மற்றும் இன்றைக்கான வானிலை தகவல் மற்றும் ஆண்கள் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு தகவல் அனைத்தும் உங்களுக்காக சொல்வதற்காக வந்துள்ளங்க. நீங்கள் தற்போதுதான் முதன் முதலாக நம்ம யூடியூப் சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் சப் கலரை பட்டனை அமைத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற கூட இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து அமைத்து கொடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஸ்டேட்டஸ் தினந்தோறும் உங்களுக்கு வந்து சென்றடையும். பார்க்கக்கூடிய வீடியோ உங்களை முழுமையாக பாருங்கள். முக்கியமான தகவலுடன் உங்களுக்கு இந்த தகவல் பயனடை காட்டிவிட உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு மிகவும் பயனளிக்கக்கூடிய வகையில் தான் நம்முடைய ஒவ்வொரு பதிவுகளும் இருக்கும். முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தா, நேற்றைய பொழுது நம்ம தொடர்ச்சியை நம்ம முழுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இன்றைக்கு நம்ம வந்துள்ளங்க. அதாவது மெடிக்கல் முடித்த கையோடு அடுத்து அக்கம் அடிக்கணும். அக்கம் அடிக்கிறதுக்கு என்னென்ன எல்லாம் தேவை? அதுக்கு முன்னாடி நேற்றைய பொழுது இந்த மெடிக்கல் விஷயமாக சொல்லியிருந்தேன்ல, அதில் இரண்டு விஷயங்களை சொல்ல மறந்துட்டேன். ஒன்று என்னென்னு பார்த்தா, மெடிக்கலை பொறுத்தவரை ஜஹரா மந்தக்காவலையும் ஒரு இடத்துல பண்ணலாம், சரிங்களா? ஜஹரா ஃபா அகமதி பரோனியாவில் இருந்தது, சபஹான், அப்புறம் மந்தக்கா சபா ஹாஸ்பிட்டல், சரிங்களா? இந்த நாலு இடத்துலையும் குவைத் நாட்டில் பண்ணலாம் என்ற தகவலையும் கூடுதல் விவரங்களாக சொல்லிக்கொள்கிறேன். அதே மாதிரி ஏர்போர்ட்லேருந்து ஆளை வந்து நம்ம பிக்கப் பண்ணிட்டு வர்றதுக்கு நம்ம என்ன வந்து போவோம், 3 தினார் காசு, குவைத்துடைய ஒரிஜினல் பத்தக்கமணி அண்டு 3 தினார் காசு, விசா பேப்பர், இது 3 நம்ம கொண்டு போவோம். இதுவே எல்லா பிளேட்டுக்கும் அது உண்டு. அதே சமயத்தில் குவைத் ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் நீங்கள் வந்தால் உங்களுக்கு இது எதுவுமே தேவையில்லை. அங்கே ஃபிங்கரை வச்சுட்டு டைரெக்டாக நம்ம வெளியே வந்துடலாம். குவைத் ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் வரக்கூடியவங்களுக்கு மட்டும் இந்த சலுகை குவைத் ஏர்லைன்ஸ் நிர்வாகம் செஞ்சுருக்கு, சரிங்களா? அந்த விவரத்தை சொல்லிக்கிறேன், சரிங்க? இப்போ அடுத்து மெடிக்கல் முடித்தாச்சு, இப்போ அக்காம் அடிக்கணும். அக்காம் அடிக்கிறதுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவை, என்னென்ன செய்யணும் என்பது கேள்வி, சரிங்களா? அப்போ அதை விவரத்தை முழுமையாக நம்ம சொல்வதற்காக தற்போது வந்துள்ளங்க. மெடிக்கல் ரிசல்ட் வந்து ஆல்வே ஆன்லைனில் உங்களுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் அக்காம் அடிக்க போகும்போது உங்களுடைய ஒரிஜினல் பாஸ்போர்ட், சரியா? குவைத்து போய் தான் அக்கம் அடிக்க முடியும், நம்ம போய் அக்கம் அடிக்க முடியாது. அப்போ குவைத்துட்ட ஒரிஜினல் பாஸ்போர்ட்டு கொடுக்கணும். அப்புறம் போலீஸ் இன்குரி பேப்பர் இருக்குல்ல, அந்த பேப்பரையும் கூட கண்டிப்பாக கொடுக்கணும், சரிங்களா? அது போக போட்டா 3 போட்டாவும் கொடுக்கணும், சரிங்களா? இது 3 கொடுத்து விட்டு அக்காம் அடிக்க சொன்னால், 1 வருஷம் அக்காம் அடிக்கிற மாதிரி இருந்தால் 10 தினார் காசு, 2 வருஷம் அக்காம் அடிக்கிற மாதிரி இருந்தால் 20 தினார் காசு, சரிங்களா? இது போக அங்கே போயிட்டு உள்ளே டைப்ரைட்டிங் பண்ணணும். ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரி ஆகும்போது டைப்ரைட் பண்ணணும். டைப்ரைட் பண்ணுறதுக்கு 1 தினார் காசு கேட்பாங்க, சரிங்களா? அது போக அக்காமா அடித்து குவைத்தி கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா இது நமக்கு தேவையில்லாத கான்செப்ட்னால அக்காமா அடிக்க இதெல்லாம் கொடுத்துடணும். போலீஸ் இன்குரி பேப்பர், ஒரிஜினல் விசா அண்ட் உங்களுடைய ஒரிஜினல் பாஸ்போர்ட் போட்டோம், இது 3 கொடுத்து நாளையும் கொடுத்து விட்டுட்டா அடுத்து அக்காமா அடிச்சிருவாங்க. அக்காமா அடிச்சுட்டு அந்த பத்தக்கா மதனை எடுக்கிறது என்பது நம்மளுடைய வேலை. அப்போ அது மெயினாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம், சரிங்களா? பத்தக்கா மதனி எடுக்கிறதுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவை, அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். முன்னாடி ஜம்மியால் போயிட்டு 1 ரூபா 16 அந்த மிஷினுக்குள்ளே போட்டால் ஒரு கவர், காக்கி கலர் கவர் வரும், அதில் ஃபார்ம் பண்ணிருக்கோம், அதை ஃபுல்லாக பண்ணுவோம். அப்படி தான் முன்னாடி இருந்துச்சு. ஆனால் தற்போது அந்த சிஸ்டத்தை பிளாக் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ஒயிட் கலர் பேப்பர் மட்டும் இருந்தால் போதுமானது. அந்த ஒயிட் கலர் பேப்பர் எங்கே கிடைக்குன்னு பார்த்தா, லோக்கலில் ஜம்மியா இமியாவில் எங்கேயுமேலாம் கிடைக்காது. நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்களோ அந்த ஊரில் உள்ள மரூரில் கண்டிப்பாக இருக்குது. அது அக்கம் அடிப்போம்ல, அந்த மரூரில் கண்டிப்பாக அது இருக்குது. அப்போ அங்கே போயிட்டு சும்மாவே கேட்டால் கூட, அந்த பத்தாக்கம் எடுக்கணும் தாங்கன்னு கேட்டால் கூட அவங்க என்ன தருவாங்க, பேப்பரை எடுத்து கொடுத்துருவாங்க. காதிமுக்கும் உண்டு, சூனுக்கும் உண்டு. அப்போ அந்த பேப்பரை எடுத்துகிட்டு வந்தீங்க, முதலாவதாக நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த ஏரியாவில் போயிட்டு பிளட் டெஸ்ட் எடுக்கணும். பிளட் டெஸ்ட் எடுத்தால் அங்கே ஒரு முத்திரை ஒன்று குத்தி அந்த பிளட் டெஸ்ட்டை இது பண்ணி கொடுப்பான். அப்போ அதில் ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்மில் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் அண்ட் அரபிலையும் இருக்கும். இங்கிலீஷ் தெரிஞ்சால் இங்கிலீஷில் நீங்கள் ஃபுல்லாக பண்ணும், நார்மலாக நம்ம ஃபுல்லாக பண்ண முடியும், சரிங்களா? பேர், பாஸ்போர்ட் நம்பரு, பதாகமணி நம்பரு, இது மட்டும் தான் எல்லாம் நமக்கு சொல்லுவாங்க. அப்போ அதை நம்ம என்ன செய்யணும், ஃபுல்லாக பண்ண முடியும். அதில் குவைத்துட்ட ஒரு கையெழுத்து ஒன்று வாங்கும். வாங்கின கையோட அடுத்த கட்டமாக நம்ம என்ன சொன்னால், உங்களுடைய பாஸ்போர்ட்டு ஃப்ரெண்டு பேஜ் அண்ட்டு
பேக் பேச்சு அண்ட் அக்கா மாடிச்ச பேச்சு, இது மூணையும் செராக்ஸ் எடுத்துக்கிறேங்க. கொய்த்தியுடைய பத்தகா மதனியுடைய காப்பி எடுத்துக்கிறேங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து வாங்கப்பட்ட அந்த பிளட் டெஸ்ட்டுக்கான பேப்பரை உள்ளே வச்சுக்கிறேன். வச்சுட்டு என்ன செய்யணும், எந்த மறுவூரில் நீங்கள் வாங்கப்பட்டீங்களோ அதையோ உள்ளே போயிட்டு போய் கொடுத்துட்டா போதுமானது. கொடுத்து முடித்தோடனே அவங்க என்ன செய்வாங்க, நமக்கு ஆன்லைனில் காசு கட்ட சொல்லி ஒரு ரசீது ஒன்று கொடுப்பாங்க, சரிங்களா? அப்போ ஆன்லைனில் காசு கட்டணும் எப்படி கட்டுறதுன்னு பார்த்தா, பேங்க் கார்டு வேணும். பேங்க் கார்டு உங்கள்கிட்ட இருந்தால் நம்ம லிங்க் வேணால் நம்ம போடுவோம். இதில் எப்படி காசு கட்டுறது என்பதை லிங்க் வேணால் உங்களுக்கு நான் அதில் போட்டு முன்னாடியே போட்டுக்கிறேன்னு நினைக்கிறேன். என்னாலும் புதுசாக நம்ம லிங்க் வேணால் போடுவோம். அந்த லிங்கை உள்ளே டச் பண்ணி அங்கே காசு கட்டணும். இந்த நம்பருக்கு உங்களுக்கு ரெண்டு தினார் காசு எடுப்பாங்க, சரிங்களா? அப்போ அந்த ரெண்டு தினார் காசு காஜிமுக்கு, சூனுக்கு காஜிமுக்கு காசு. அதாவது மெயினாக சொல்லணுன்னு சொன்னால், நீ காசு கட்டுறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் எப்படி எடுக்க கட்டணும்னு சொல்லித்தரேன். ஸ்டூடியோ இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டூடியோவில் அவங்க வச்சுருப்பாங்க. அதே மாதிரி செராக்ஸ் கடையில் எடுப்போம்ல, செராக்ஸ் காப்பி எடுப்போம்ல, அந்த இடத்துலையும் அவங்க என்ன செய்வாங்க, அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. ரெண்டு தினார் காசுக்கு அரை தினார் அவங்க காமிச்சு எடுப்பாங்க, ரெண்டரை தினார் கட்டினா அவங்களே அந்த வேலையை செஞ்சு முடிச்சுடுவாங்க. இது முடித்த கையோட நாளே நாளில் உங்களுக்கு என்ன ஆகும், நம்ம ஜிலீப்பில் போய்ட்டு நம்ம என்ன செய்யலாம், பத்தகாமதனி போய் எடுத்துக்கொள்ளலாம். இதுதாங்க பத்தகாமதனி எடுக்கிறதுக்கான தகவல், சரிங்களா? இன்றைக்கான வேலைவாய்ப்பு வானிலை தகவல் பேங்க் ரேட் அனைத்து நிமிஷம்லாம் சொல்வதற்காக வந்திருக்கேன். இன்றைக்கான வானிலை தகவலை பொறுத்தவரை, இன்றைக்கான வெயில் 19 டிகிரிலேருந்து 18 டிகிரி வரை இருந்தது என வானிலை தகவல் வந்துள்ளது. இன்றைக்கான குளிரை பார்த்தா 8 டிகிரிலேருந்து 9 டிகிரி வரை இருக்கும் என வானிலை தகவல் வந்துள்ளதுங்க. இது போக இன்றைக்கான கோல் ரேட், பேங்க் ரேட் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலை இன்ஷா அல்லாஹ் தற்போது சொல்வதற்காக வந்திருக்கிறேன். கோல் ரேட்டை பொறுத்தவரை சராசரியாக நார்மல் ரேட்டாக தாங்க போயிட்டுருக்கு. இதில் ஒன்றும் அதிகப்படியான வித்தியாசங்கள் எதுவும் இல்லாத காரணத்தினால சராசரியான ரேட்டே ஓடிக்கொண்டு இருக்கின்ற தகவலையும் சொல்லிக்கிறேன். அதேபோல் 24 கேரட் கொண்ட கோல்டு 1 கிராம், 24 கேரட் கொண்ட 1 கிராம் கோல்டு வந்து 12 தினார் 550 காசு போயிட்டுருக்கு. 22 கேரட் கொண்ட 1 கிராம் கோல்டு 12 தினார் 250 காசு போய்கிட்டுருக்கு. அதே மாதிரி 21 கேரட் கொண்ட 1 கிராம் கோல்டு 10 தினார் 980 காசு போய்கொண்டிருக்கு. 18 கேரட் கொண்ட 1 கிராம் கோல்டு 9 தினார் 410 காசு போய்கொண்டிருக்கு. இன்றைக்கான பேங்க் ரேட் எடுத்துக்கிட்டால் சராசரியாக அதிகபட்சமாக கொய்த்துடைய 1 தினார் காசு இந்தியாவுடைய மதிப்பு 228லேருந்து 230 வரைக்கும் சராசரியாக போயிட்டுருக்கு. இதில் அதிகப்படியான ரேட்டு எங்கே கொடுக்குறாங்கன்று பார்த்தா, அல்முஜினி எக்ஸ்சேஞ்சில் 230 ரூபா 26 காசு கொடுக்குறாங்க, சரிங்களா? அதே மாதிரி ஸ்ரீலங்கா பேங்கை பொறுத்தவரை சராசரியாக 598 முதல் 602 வரைக்கும் போய்கொண்டிருக்கு. இதில் அதிகப்படியான எக்ஸ்சேஞ்ச் எங்கன்னு பார்த்தா, லூலு எக்ஸ்சேஞ்சில் 602 ரூபா 4 காசு, கொய்த் பஹரீன் எக்ஸ்சேஞ்சில் 602 ரூபா 41 காசும் போய்கொண்டிருக்கு. அல்முஜினி பேங்கில் 601 ரூபா 11 காசு. இது சராசரியான ரேட்டு போய்கொண்டிருக்கின்ற தகவலையும் சொல்லிக்கொள்கிறேன். அப்புறம் ஆண்கள் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு தகவலில் முதல்ல இன்ஷால்லா பெண்களுக்கான வேலைவாய்ப்பு தகவல் தற்போது இன்ஷால்லா சொல்லிடுவோம். கொய் சிட்டியில் உள்ள சேல்ஸ் பண்ணுறது, ட்ரெஸ்ஸுகள் துணிமணிகள் இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறதுக்கு லேடிஸ் தேவை. 12 மணி நேரம் டியூட்டி, 230 தினார் சம்பளம், 230 தினார் சம்பளம். கான்டாக்ட் பண்ணுடைய கான்டாக்ட் நம்பர் 97 99 77 89, 9799778789 என்ற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், லேடிஸ்க்கு மட்டும். அப்புறம் வந்து வீட்டில் வேலை பார்க்க பெண்கள் தேவைன்ட்டு சொல்கிறாங்க. காண்டாக்ட் பண்ண வேண்டிய காண்டாக்ட் நம்பர் 97 28 01 98 9 7 2 8 2 8 0 1 98 என்ற காண்டாக்ட் நம்பரை இன்ஷால்லா காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் நரசு வந்து கேட்டுக்கிறாங்க. நரசை பொறுத்தவரை என்ன படிச்சுக்கணும்னு சொன்னால், ஜிஎன்எம் படிச்சிருக்கணும், டிகிரி எடுத்திருக்கணும். அப்புறம் பிஎஸ்சி டிகிரி படிச்சிருக்கணும், அனுபவமுள்ளவங்களாக இருக்கணும். எங்கன்னு பார்த்தா ஹோமனி நர்ஸ் ஒரு விஐபி வீட்டுக்கு கேட்குறாங்க, சரிங்க? நல்ல சம்பளம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. காண்டாக்ட் பண்ண வேண்டிய காண்டாக்ட் நம்பர் 99 43 46 39 என்ற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நர்ஸு இந்த படிப்பை மெயினாக கவனிச்சுங்க, அந்த படித்தவங்க அனுபவம் உள்ளவங்க ஆள் தேவைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹோட்டலில் லேடிஸ் தான் இதுவரை சொல்லிகிட்டு இருக்கிறதெல்லாம்,
ஹோட்டலில் சுவைக்கு ஏரியாவில் உள்ள ஹோட்டலுக்கு சப்ளையர் லேடிஸ் தேவைன்னு சொல்கிறாங்க. சம்பளம் நல்ல சம்பளம் கிடைக்குதா சொல்லுவாங்க, சாப்பாடு உண்டு ரூம் உண்டு சொல்கிறாங்க. கான்டாக்ட் பண்ண வேண்டிய கான்டாக்ட் நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்துக்கிறாங்க, ரெண்டு நம்பரும் என்னால் தோறேன். 51 41 24 43 51 41 24 43 என்ற கான்டாக்ட் நம்பர். இன்னொரு நம்பர் 94 95 96 10 9495 9 4 9 5 சாரி நம்பர் தப்பாக சொல்லிட்டேன் 9 4 9 5 9 6 10 94 95 96 10 சரிங்களா. இது லேடிஸுக்கான மொத்தம் 4 வேலைவாய்ப்பு இன்றைய பொழுது லேடிஸுக்காக. ஜென்ஸுக்கான வேலைவாய்ப்பும் நிறைவாக இருக்குது இன்ஷால்லா, அவங்களுக்கான தகவலையும் இன்ஷால்லா சொல்கிறேன். மஹபூலாவில் இருக்கிற ஹோட்டலுக்கு சமையல் மாஸ்டர் ஆள் தேவை, 260 சம்பளம். அதே மாதிரி சப்ளையர் அவங்க வந்து ஆள் தேவை, 175 சம்பளம். அப்புறம் வாகன ஓட்டியாளர் தேவை, 275 சம்பளம். பெட்ரோலுது உங்களை தான் இருக்கணும் சரிங்களா. தங்குமிடம் உண்டு, சாப்பாடு உண்டு. கான்டாக்ட் பண்ணக்கூடிய கான்டாக்ட் நம்பர். அப்புறம் வண்டி வந்து உங்களுடையது, ஓட்டுநருக்கு 275 சொன்னேன்ல, வண்டி வந்து உங்களோட வண்டி, பெட்ரோலும் உங்களை தான் இருக்கும். 275 சம்பளம் தரதாக சொல்கிறாங்க. கான்டாக்ட் பண்ணக்கூடிய கான்டாக்ட் நம்பர் 55 71 12 95 55 71 12 95 என்ற கான்டாக்ட் நம்பருக்கு இன்ஷால்லா கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் பகுதி நேரம் பார்ட் டைம் வேலை பார்க்குறதுக்கு ஆள் தேவை. என்ன வேலைன்னு பார்த்தா பார்ட் டைம் சொன்னல, பார்ட் டைத்தை பொறுத்தவரை அனுபவம் இல்லை. மேற்பார்வையாளர், மேற்பார்வையாளர்னு தெரிஞ்ச செக்யூரிட்டியா அவங்க ஆள் தேவை. கான்டாக்ட் பண்ண வேண்டிய கான்டாக்ட் நம்பர் ரெண்டு நேரம் டூட்டி கொடுத்துக்கிறாங்க, 3 மணிலேருந்து 8 மணி வரை, அப்புறம் 4 மணிலேருந்து 8 மணி வரை, 3 PM to 8 PM 4 PM to 8 PM இந்த ரெண்டு டயத்தில் வேலை. கான்டாக்ட் பண்ண வேண்டிய கான்டாக்ட் நம்பர் 60 67 38 53 6067 38 53 என்ற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஃபாயிலில் உள்ள ஒரு உணவகத்துக்கு உதவியாளர் தேவை சரிங்களா, ஹெல்ப் பண்ணுற ஆள் தேவை. கான்டாக்ட் பண்ணுடைய கான்டாக்ட் நம்பர் லோக்கல் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஹோட்டல் நம்பர் 23 91 50 42 3239150 42 என்ற கான்டாக்ட் நம்பரை இன்ஷால்லா கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து கொய் சிட்டியில் உள்ள ஒரு ஸ்டோர் ரூமுக்கு வந்து அக்கௌண்டர் மற்றும் சேல்ஸ்மேன் ஆள் தேவைன்னு சொல்கிறாங்க. 230 சம்பளம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க, 12 மணி நேரம் வேலைன்னு சொல்கிறாங்க. கான்டாக்ட் பண்ண வேண்டிய கான்டாக்ட் நம்பர் 97 99 77 89 9799 77 89 என்ற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஹவலியில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு அனுபவம் உள்ள சமையல் செய்பவர் தேவை, சமையல் மாஸ்டர் தேவைன்னு சொல்கிறாங்க. நல்ல சம்பளம் இருக்குன்னு சொல்கிறாங்க. கான்டாக்ட் பண்ண வேண்டிய கான்டாக்ட் நம்பர் 97 56 86 75 9756 8675 என்ற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஓட்டுநர் வேலையுடன் கால் வந்து கட்டாயிட்ட இருக்கு, அதாவது ஓட்டுநராக இருக்கணும், மந்துப்பாகவும் இருக்கணும், அந்த வேலைகள் பார்க்குறதுக்கு ஒரு ஆள் தேவை. நல்ல சம்பளம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. டைரெக்டாக லோக்கல் நம்பர் தான் கொடுத்துக்குறாங்க, கான்டாக்ட் பண்ணுங்கள். 22 66 10 28 22 66 10 28 என்ற கான்டாக்ட் நம்பருக்கு இன்ஷால்லா கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் பெண்களுக்கான நவீன உடைகள் தைக்க டெய்லர் தேவை சரியா, கட் பண்ணுற மாஸ்டரும் தேவை, அதாவது பெண்கள் ட்ரெஸ்ஸு தைக்கிறதுக்கான மாஸ்டரும் தேவை, அண்டு டெய்லரும் தேவை. நல்ல சம்பளம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. கான்டாக்ட் பண்ண வேண்டிய கான்டாக்ட் நம்பர் 51 68 47 16 51 68 47 16 என்ற கான்டாக்ட் நம்பரை இன்ஷால்லா கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் மங்கா பகுதியில் உள்ள ஒரு நிறுவனத்துக்கு தொலைபேசி டெக்னீசியன் மற்றும் ஹெல்பர் ஆள் தேவை, சூனு சாலை இருந்து அக்காமா உடனே மாற்றி கொள்வாங்க. கான்டாக்ட் பண்ண வேண்டிய கான்டாக்ட் நம்பர் 51 21 43 97 51 21 43 99 7 லோக்கல் நம்பர் கொடுத்துறாங்க, 23 73 73 41 44 என்ற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் பொருட்களை வெளியில் எடுத்து சென்று விற்பனை செய்ய ஓட்டுநர்கள் தேவை, சம்பளம் வந்து 250 கொடுக்கலாம் சொல்லிக்கிறாங்க. சூன் அக்காமா இருந்தால் அக்காமா மாற்றி கொள்வாங்க. கான்டாக்ட் பண்ணுடைய கான்டாக்ட் நம்பர் 99 67 52 93
இன்னொரு நம்பர் கொடுத்துறாங்க 96 69 50 51 இந்த காண்டாக்ட் நம்பரை இன்ஷால்லா காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்தியா உணவகத்துக்கு சன்சில் செய்ய தெரிந்த மாஸ்டர் சைனஸ் ஃபுட்டு இந்திய உணவகத்துக்கு சைனஸ் ஃபுட்டு தெரிஞ்ச சைனஸ் மாஸ்டர் ஆள் தேவை. சம்பளம் வந்து 200 தினார் சம்பளம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. சாப்பாடு வந்து ரூம் உண்டு. காதி மசாதாலும் மாற்றிக்கிடுவாங்க, சூனு மசாதாலும் மாற்றிக்கிடுவாங்க. காண்டாக்ட் பண்ணுடைய காண்டாக்ட் நம்பர் 65 96 98 93 இன்னொரு நம்பர் 66 98 39 38 இந்த காண்டாக்ட் நம்பரை இன்ஷால்லா காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஆங்கிலம் அண்டு அரபி பேச தெரிஞ்ச ஓட்டுநர்கள் தேவை டெலிவரி பாய்க்கு, சரிங்களா. காண்டாக்ட் பண்ணுடைய காண்டாக்ட் நம்பர் 69 08 54 97 இந்த காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல சம்பளம் சாப்பாடு ரூம்பு எல்லாம் ஒன்று சொல்லுவாங்க. அப்புறம் ஃபரோனியா பயில் உள்ள பஸ் ஓட்டுநர் தேவை, ஹெவி லைசன்ஸு கண்டிப்பாக வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. உணவு உடை இருப்பிடம் எல்லாமே இலவசமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. காண்டாக்ட் பண்ண வேண்டிய காண்டாக்ட் நம்பர் 50 22 82 58 50 22 82 58 இந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் ரிஃபர் டெக்னீஷியன் 6 ஆள் தேவை, சம்பளம் 500 தினார் முதல் 600 தினார் வரை. பஸ்ஸு ஓட்டுநர் 50 ஆள் தேவை, சம்பளம் 170 தினார், போனஸ் மட்டும் ஒன்று சொல்லிக்கிறாங்க. ரீஃப்னர் தெரிந்தானே, அது டெக்னீஷியன் ஆள் தேவை, நல்ல சம்பளங்க யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. 22 41 70 70 லோக்கல் நம்பரை கொடுத்துறாங்க. 22 41 70 70 என்ற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் கம்பெனிக்கு கியர் வண்டி ஓட்ட தெரிஞ்ச ஓட்டுநர்கள் தேவை, நல்ல சம்பளம் இருக்குன்னு சொல்கிறாங்க. காண்டாக்ட் பண்ண வேண்டிய காண்டாக்ட் நம்பர், இது வந்து மேனேஜருடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். 97 26 06 73 97 26 06 73 என்ற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் சுவைக்கில் புதிதாக ஓப்பன் செய்யப்பட்டுள்ள இந்தியாவில் இந்தியன் ஹோட்டலுக்கு ஆட்கள் தேவை, சமையல் பணி செய்கிற ஆளுக்கு தேவை, அப்புறம் புரோட்டா மாஸ்டர் தேவை, சப்ளையர் தேவை அண்டு டெலிவரி பாய் தேவை, கார் உங்களுதாக இருக்கணும், அப்புறம் பைக் ஓட்டுநரும் தேவை. எல்லா இதுக்கும் ஆள் எடுக்கிறதாக சொல்கிறாங்க. நல்ல சம்பளம் கிடைக்கணும் சொல்கிறாங்க. காண்டாக்ட் பண்ண வேண்டிய காண்டாக்ட் நம்பர் 97 41 21 46 97 41 21 46 என்ற காண்டாக்ட் நம்பரை இன்ஷால்லா காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான ஆண்களுக்கான வேலைகள் அளவுக்கு அதிகமாக நம்ம சொல்லிக்கிறோம், முழுமையாக பாருங்கள் அடுத்தவங்களுக்கு உபயோகப்படும், நீங்கள் உபயோகப்பட்டதை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு உபயோகம்னு சொன்னால் உங்கள் நண்பர்கள் மத்தியில் எத்திவிங்க, ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இந்த அனைத்து தகவலும் உங்களுக்காக கொடுத்து நம்ம கொடுத்துள்ளோம். இதற்காக உறுதுணையாக இருந்த கோய் தமிழ் ஓட்டுநர் சேவை நிர்வாகிகளுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் குறிப்பாக சொல்லிக்கொள்கிறோம். இது குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் சௌரவ் சங்கர், நவீன் பாஷா, அன்சாரி மற்றும் சையத் அகமது அவங்க அனைவருக்கும் இந்த கோர்வையாக குறித்து கொடுத்தாங்க என்ற தகவலையும் சொல்லிக்கொள்கிறேன். மேலும் ஓட்டுநர் சேமித்துடைய வாட்ஸ்அப் இணையதளங்களை நீங்களும் ஒரு உறுப்பினராக சேர வேண்டும் சொன்னால் நம்ம ஓட்டுநர் சேமித்துறை தலைமை நிர்வாகி சார் ஜாபர் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவோம். அவங்க காண்டாக்ட் நம்பர் 67 00 10 27 28 67 00 10 28 என்ற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுவோம். இன்றைக்கி நான் பேசப்பட்டதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்னுடைய காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுவோம். என்னுடைய காண்டாக்ட் நம்பர் 60 65 18 98 என்ற காண்டாக்ட் நம்பரை இன்ஷால்லா காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்கள் நண்பர் மத்தியில் எத்திவிங்க, ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ஓட்டுநர் சேமித்துடைய டெய்லி வரக்கூடிய தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் சேர்த்து அமைத்து கொள்ளுங்கள். இன்ஷால்லா நம்ம போடக்கூடிய தகவலை தினந்தோறும் உங்களை வந்து சென்றடைகின்ற தகவலை சொல்லிக்கொள்கிறேன். அப்புறம் இன்றைக்கான முக்கியமான செய்திகள் அனைத்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கடைசியாக இறுதி உரையும் இன்னும் சொல்கிற ஆசைப்பட்றேன் கடைசியாக இறுதி உரையும் நம்ம சொல்லிக்கொள்வோம். உன்னை படைத்த இறைவனை மட்டும் பயந்து கொள்வாள், யாருக்காகவும் எந்த இடத்துலையும் நீ தலைக்குனிய அவசியம் தேவையில்லை. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், அஸ்ஸலாமு அலைக்கும்.